ஜிபே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பணத்தை இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புறதுக்கு கையாளக்கூடிய எளிய முறை கூகுள் பே. அதே மாதிரி பிரிக்ஸ்பே அப்படின்னு ஒன்று வரப்போகுது. இதை இந்தியாவினுடைய பிரதமரே இன்ன வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே அறிவிக்காமல் தான் இருக்கார். காரணம் என்னென்னா, பிரிக்ஸ் மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டின் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு முன்னதாக மக்களுக்கு சில செய்திகளை நம்ம சொல்ல போகிறோம். இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன, இந்த நாடுகளுடைய திட்டம் என்ன, G7க்கு ஆப்போசிட்டாக இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு டாலரை செயலிழக்க செய்து புதியதொரு நாணய பரிமாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு பெரிய செட்டப்பை உண்டாக்கியிருக்காங்க. பேங்க்ல இருந்து இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் வரைக்கும் இவங்க செய்திருக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ள நுழைய போகுது, வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரிக்ஸ், BRICS, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்ரிக்கா, இந்த ஐந்து நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய முதல் எழுத்தை மையமாக வச்சு உருவாக்கின கூட்டணிக்கு பேர் தான் இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது, இந்த நாடுகள் ஏன் ஒன்று சேரணும், இவங்க எதற்காக கூட்டணி அமைத்து ஒரு பெரிய நாணய பரிமாற்றத்தை ஏற்படுத்தணும், புதியதொரு நாணய சிக்கலை உண்டாக்குறதுக்கான முயற்சியா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. இதற்கான பதில் அப்படிங்கிறது, G7 அப்படிங்கிற அமெரிக்காவுக்கு கீழே செயல்படக்கூடிய அந்த ஐரோப்பிய நாடுகளுடைய கூட்டமைப்புக்கு எதிராக ஒரு தொடங்கப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு தான் இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பினுடைய மிக முக்கியமான மீட்டிங் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய தலைநகர் மாஸ்கோவில் பிரம்மாண்டமாக அக்டோபர் மாதம் 22 முதல் 24 வரைக்கும் நடக்க இருக்குது. இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நேரடியாக போக இருக்கார். இவரை அழைக்கிறதுக்கு ரஷ்ய அதிபர் புட்டினும் பெரிய அளவில் தயாராகிட்டிருக்கார். இந்தியாவோடு சேர்த்து சீனாவும் அந்த இடத்துல கலந்துக்க போகிறாங்க. ஜி ஜின்பிங்கோடையும் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி எல்லை தாண்டிய பயங்கரவாதம் பற்றி பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துவாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது சைனாவினுடைய 10, 11, 12, 13 அப்படிங்கிற அந்த பீப்புள் லிபரேஷன் ஆர்மி ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பாண்ட் ஆயிரும். அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரி இந்த இரண்டு பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நாடை நிச்சயமாக நட்பு வட்டாரத்துக்கு கொண்டு வருவதற்கு பெருமுயற்சிகள் எடுக்கும். அதற்காக இந்தியாவுக்கு UNSC ஐக்கிய நாடுகளுடைய நிரந்தர அவையில் வீட்டோ அதிகாரத்தை கொடுப்பதற்கும் அமெரிக்கா தயங்காதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சிருக்கு. அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, இதுதான் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு கொடுத்துருக்கப்படக்கூடிய உத்தரவு. ஆனால் ஓ உறவே வேணாம், நான் புதுசாக IMF அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அந்த பெரிய பேங்க்குக்கு எதிராக புதிதாக நான் ஒரு பேங்கையே உருவாக்க போகிறேன் அப்படின்னு ரஷ்யா கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஒரு அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட போகிறாங்க. எப்படி விஸ்வாமித்திரர் புதிதாக ஒரு சொர்க்கத்தை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மனுஷனுக்காக சொர்க்கத்தை உருவாக்குவதற்கு பெருமுயற்சி எடுத்தாரோ, அப்படி வந்து இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பில் இந்த புதியதொரு நாணயங்கள் என்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நான் யூரோவுக்கு இணையாகவோ இல்லை டாலருக்கு இணையாகவோ நான் பொருளை வாங்க மாட்டேன். பண்டமாற்று முறை எப்படி இருந்ததோ அந்த காலகட்டத்துக்கு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. என்கிட்ட இருக்கிறது ரூபா, இப்போது ரஷ்யாவில் ஒரு பொருள் எண்ணெய் பொருள் நான் வாங்குகிறேன் அப்படின்னா என்னுடைய அமௌண்ட்டை வச்சே நான் அதை வாங்கிக்கலாம். நான் இதை டாலருக்கு இணையாக அப்படின்னு சொல்லி ரஷ்யாவில் கொடுத்து மாற்ற வேண்டிய அவசியம் அல்ல. ரஷ்யாவும்
இந்தியாவோடு அவங்களுடைய நாணய மதிப்பை வச்சு இந்தியாவில் ஒரு பொருளை வாங்கிக்கலாம். இதுக்கு எந்த தடையும் இல்லை. இப்படி 10 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இப்போது புதியதொரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வந்திருக்காங்க. 10 நாடுகளுக்கான டிஜிட்டல் கரன்சி பரிவர்த்தனை அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கு. பிளாக் செயின் பேஸ்டு சிஸ்டத்தில் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பிரிக்ஸ்பே அப்படிங்கிறாங்க. ஜிபே தெரியும், கூகுள் பே இல்லையா, அது மாதிரி பிரிக்ஸ்பே. இவங்க இந்த அமெரிக்காவினுடைய டாலருக்கு நிகரான அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாணய பரிமாற்றத்தை அந்த கட்டமைப்பை உடைக்கிறாங்க. ஸோ அந்த கட்டமைப்பு ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ரகிளாக இருக்குது. அது ஒரு பேங்க், அமெரிக்காவினுடைய பேங்க் வழியாக செப்பரேட்டான ஒரு பேங்க்குக்கு யூரோவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த யூரோவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது டைரெக்டாக அடுத்த கட்டமாக அதை டாலருக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. நடுவில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்மீடியட்டு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை. அந்த இன்டர்மீடியட்டை உடச்சி என்கிட்ட இருக்கக்கூடிய காசை வச்சு அந்த பொருளை வாங்கிறதுக்கான பெருமுயற்சி. ஸோ இதற்கு IMF பெரிய அளவில் பேரியராக இருக்குங்கிறதுனால புதியதொரு பேங்கை ரஷ்யா உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. வேர்ல்டு பேங்க் மாதிரியான புதியதொரு பேங்க்கு ரஷ்யாவால் உருவாக்கப்படும். அந்த ரஷ்யாவால் உருவாக்கப்படக்கூடிய பிரான்ச்சஸ் நிச்சயமாக சீனாவிலையும் இந்தியாவிலையும் பிரேசிலையும் சவுத் ஆப்ரிக்காவிலையும் முதற்கட்டமாக கொண்டு வந்து அதனுடைய அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, ஈரான், அதோடு சேர்த்து இப்போ புதிதாக ஜாயின் ஆகக்கூடிய மலேசியா, கியூபா, ஸ்ரீலங்கா உள்ளிட்ட கண்ட்ரிகளும் தன்னுடைய மதிப்புலேயே பொருட்களை வாங்குறதுக்கான பெருமுயற்சி எடுக்க போகிறாங்க. இந்த முயற்சி வெற்றியடையக்கூடிய பட்சத்தில் நேட்டோவினுடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய துருக்கி அப்படிங்கிற நாடும் இதுக்குள்ளே வரப்போகுது. ஸோ துருக்கிங்கிற நாடும் உள்ளே வந்தது அப்படின்னா நேட்டோவுக்கு ஆப்படிச்சு இங்கே பிரிக்ஸினுடைய கூட்டணி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான வலுவடையும். அந்த வகையில் 14 கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது பெரிய அளவிலான ஒரு கூட்டணியாக மாறும். அப்போது உலகளாவிய வணிகமும் சரி, கடல்வழி போக்குவரத்தும் சரி, இது எல்லாமே இதில் ஜாயின்ட் ஆகிடுது. அது மட்டுமல்ல, இதில் அர்ஜென்டினா அப்படிங்கிற நாடு நம்மளுடைய வளையத்துக்குள்ளே வராமல் இப்போவோ அப்போவோ அப்படின்னு இருந்தாலும் ட்ரேட் ரிலேட்டடான விஷயங்களுக்கு நாங்கள் உங்கள் கூட ஜாயின்ட் அடிச்சுக்கிறோன்னு பிரிக்ஸில் ஒரு பெட்டிஷனையும் போட்டிருக்காங்க. இப்படி ரஷ்யா கிட்ட தொடர்ச்சியாக ஆப்ரிக்கன் கண்ட்ரியில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த எகிப்து அப்படிங்கிற நாடும் இந்த ட்ரேடுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அமெரிக்காவினுடைய அடிவரடியாக இருக்கக்கூடிய எகிப்து நாடு கூட பிரிக்ஸில் ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படிங்கிற அளவுக்கு உள்ளுக்குள்ளே வருது அப்படிங்கும்போது அமெரிக்கா உள்ளிட்ட யூரோப்பியன் கண்ட்ரி ஷாக் ஆகுறாங்க. எதை வச்சு அப்படின்னா இந்த ஜிபே மாதிரி கொண்டு வந்திருக்காங்களே பிரிக்ஸ்பே, அதை பார்த்து தான். அதுக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு தோண்டி தோண்டி பார்க்கும்போது இந்த ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெரிய ஜாம்பவான உடச்சு காட்டுது இந்த பிரிக்ஸ்பே. உங்களுடைய செல்ஃபோனில் நீங்கள் பிரிக்ஸ்பே பயன்படுத்த முடியும். 500 ரூபல் அவங்க அமௌண்ட் வந்து டைரெக்டாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் பே ஆயிடுச்சு அப்படின்னா அதை வைத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய அக்கௌண்ட்டு, அது வந்து டைரெக்டாக ரஷ்யா வச்சுருக்கக்கூடிய அந்த பேங்கில் அந்த நாணயம் வந்து செல்லுபடியாகும், டிஜிட்டல் கரன்சி ஆகும். இப்போதைக்கு 159 நாடுகள் இந்த பிரிக்ஸ் பிரிட்ஜுக்குள்ளே வர்றாங்க. கியூஆர் கோடு அவங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த கோடை பயன்படுத்தி நேரடியாக நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட இது முழுக்க முழுக்க பண்டமாற்று முறை அடிப்படையில் தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. நம்முடைய பழைய இந்தியாவினுடைய சிஸ்டம் அதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இது முதல் கட்டமாக எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்குல்ல, அதை வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் மட்டும் பெரிய அளவில் பயன்படுத்த போகிறாங்க. இது சைனாவினுடைய ஐடியா அப்படின்னு சொல்லப்படுது. பண்டமாற்று முறை அப்படிங்கிறது இந்தியாவிலிருந்து போனது. ஸோ எலக்ட்ரானிக் பொருட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சீனாவினுடைய அந்த உற்பத்தி அப்படிங்கிறது உற்பத்தியாக அதிகமாக இருக்கிறதுனால சைனா இந்த ஐடியாவை கொடுத்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வச்சுக்குவோம் அப்படிங்கிற ஐடியாவை அமல்படுத்தியிருக்காங்க. ரஷ்யா பேங்கிங் செக்டாரை நிறுவுறதுக்கான பெருமுயற்சியில் அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை செஞ்சுருக்காங்க. ஸோ ரஷ்ய அதிபர் புட்டினை ஜி ஜின்பிங்கும் இந்தியாவும் நம்புறதுனால இதற்கு ஓகே சொல்லியிருக்காங்க பிரேசிலும் சவுத் ஆப்ரிக்காவும். இப்போது 5 அல்ல 10 அல்ல பிரிக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி 14 நாடுகள் இதற்கு ஓகே சொல்லியிருக்காங்க. இது விரிவடைந்து 159 நாடுகள் இந்த கூட்டமைப்புக்குள்ளே ஜாயின்ட் அடித்து இந்த நாணய பரிமாற்றங்களை டிஜிட்டல் கரன்சியாக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக உலக நாடுகளுக்கு தாங்கள் விரும்பக்கூடிய பொருட்களை வாங்கவும் விற்கவும்
தங்களுடைய நாணயங்களையே பயன்படுத்துறதுக்கான முயற்சி கேட்டு இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறது பெரிய அளவில் வலுவடையதாக இல்லாட்டி கூட வருகின்ற G20 சமிட் நவம்பர் மாதம் நடக்க இருக்குது. அதில் இந்த பிரிக்ஸ் பே அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி டாலரை டவுன் பண்ணி முழுக்க முழுக்க பிரிக்ஸ் பே இதனுடைய அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ட்ரேடில் உலகளாவிய ட்ரேடில் பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா ட்ரேடு ட்ரேடுங்கிறீங்க, அப்படி என்ன பிரிக்ஸுக்கு என்ன என்ன சப்போர்ட் இருக்குது அப்படின்னு கேட்டால், முதலாவதாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் தொகை, இந்தியா சீனாவில் தான் அதிகமான அளவில் மக்கள் தொகை இருக்காங்க. இதில் 41% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள்கிட்ட தான் அதிகமான அளவில் இருக்காங்க. 42% கச்சா எண்ணெய் உற்பத்தி அண்டு விநியோகம் இது எல்லாமே இந்த நாடுகளுடைய மையப்படுத்தி தான் இருக்குது. 24% வேர்ல்டினுடைய 24% ஜிடிபி இந்த 5 நாடுகளை நம்பி தான் இருக்குது. டெக்னாலஜி அடிப்படையில் 16% ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இவங்கக்கிட்ட தான் இருக்குது. அப்போது இந்த 5 நாடுகள் இல்லாமல் உலகத்தால் இயங்க முடியாது. அப்போ உலகத்தினுடைய நாட்டாமை அப்படிங்கிற பதவி அந்த அந்தஸ்துங்கிறது அமெரிக்காவினுடைய டாலர். அது இப்போது செல்லாக்காசாக மாற்றுவதற்கான எல்லா வேலைகளையுமே இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு செய்ய போகிறாங்க. இதில் இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படின்னா, இப்போ இந்த மீட்டிங் முடிஞ்சதற்கு பிறகு ஜூலை மாதம் 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் இரு நாடுகளுக்கான உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடக்கப் போகுது. அதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த ஜூலையில் நடக்கப் போகுது. ஸோ இதுவும் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான இடையில் இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது அடுத்து நவம்பர் வரக்கூடிய இந்த G20 சமிட்லையும் வலிவடையும், அது சீனாவுக்கான உறவுகளையும் பெரிய பாலத்தை ஏற்படுத்துங்கிறாங்க. அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஜூலை மாதம் நடைபெறக்கூடிய இந்த இரு நாடுகளுக்கான உச்சி மாநாடு, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உச்சி மாநாட்டில் இந்தியா ஒரு பெரிய சகாப்தத்தினுடைய உச்சியில் போய் உட்காரப்போகுதுங்கிறாங்க. இந்திய மக்களுக்கான பிரைட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கான நாட்கள் அப்படிங்கிறது வெகு தொலைவில் இல்லைங்கிறாங்க. இந்தியாவினுடைய பங்களிப்பை ரஷ்யா பெரிய அளவில் நம்பியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆயில் வெர்சஸ் டாலர் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு பெரிய போர் அப்படிங்கிறது நடக்கப் போகுது அப்படிங்கிறாங்க. இதில் மிடில் ஈஸ்டில் முழுக்க முழுக்க ரஷ்யாவினுடைய ஆதிக்கமும், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ரஷ்யா சொன்னால் கேட்க போகிறாங்க. ஃப்ரான்ஸ் இப்போ நிலைதடுமாறி போய் வெள்ளத்தில் சிக்கி சின்ன பின்னமாகிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களும் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் போய் டோட்டலாக வந்து எக்கனாமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியும் படுத்து போச்சு. இப்படி ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே அமெரிக்கா சொல்படி கேட்டு இப்போது அனாதையாக நிற்கிறதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதில் டாப் மோஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது 3 கண்ட்ரிஸ் தான். அதில் ஒன்று ரஷ்யா, இன்னொன்று சீனா, இன்னொன்று இந்தியா. ஸோ இந்த 3 நாடுகள் தான் அடுத்து உலகத்தை பெரிய அளவில் ஆட்டி வைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பிரிக்ஸ் சமிட் மாநாடு நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்க போகுது. நிச்சயமாக பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 2022-2024 வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் பிரசாத் சிக்னேச்சர். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.